வெல்கம் டு ஹனிமிஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீதமான சப்பாத்தியில் ஒரு சில்லி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 சப்பாத்தியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த சப்பாத்திகளை ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சப்பாத்திகளை போட்டு நல்லா மொறு மொறுன்னு வறுத்தெடுத்துடலாங்க. இப்படி வறுக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க, சப்பாத்தியோட டேஸ்ட்டு. இப்போ ஒரு பவுலில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்குங்க. அதில் வந்து சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா முட்டையை நல்லா அடித்து எடுத்துடலாங்க. முட்டையை நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு தோசை தவாவில் எண்ணெய் தடவி வச்சுருக்குங்க. இந்த கலந்து வச்சு முட்டை கலவையே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை. இப்போது தோசை கரண்டி வச்சு அந்த சூடு இருக்கும் போதே நீங்கள் வந்து அந்த ஆம்லேட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம சப்பாத்திகளை எப்படி கட் பண்ணமோ அதே போலவே இதையும் கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். இப்போ இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பூண்டு பல்லும் இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5 பல் சின்னதாக இருக்கிறதுனால 5 பல் எடுத்துருக்கேங்க, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு வதக்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா குடமுளகா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சாஸ் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1/2 டீஸ்பூன் போல் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் போல் சோயா சாஸ். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாங்க. சாஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து தக்காளியை அரைச்சி சேர்த்துக்குங்க. இன்னும் ஒரு 2 தக்காளி சேர்த்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து வறுத்தரைச்ச சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை பருவத்துக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி சாஸ்லேயே இருக்கும், நம்ம சப்பாத்திக்கும் சேர்த்துருக்கோம், ஆம்லேட்டுக்கும் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாங்க. இது நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இது பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு, அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்திடுச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சு அந்த வறுத்து வச்ச சப்பாத்தியும் ஆம்லேட் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாங்க. அப்புறம் அது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை தலைலாம் சேர்த்து நல்லா கலந்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. மீதமான சப்பாத்தி வச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கக்குள்ள குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது வந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. நம்ம 3 சப்பாத்தி தான் எடுத்தோம், அது கூட ஆம்லேட்டும் சேர்த்ததுனால இது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனிமிஷி கிச்சன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேருங்க. ரொம்பவே டேஸ்டியான சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.